ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் நேற்று நடந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றாங்க. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறத்துக்கு ரோஹித் சர்மாவோட மகேந்திர சிங் தோனி மாதிரியான சமயோஜிதமான யோசனை தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவுக்கு 149 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின சிஎஸ்கே அணி ஆரம்பத்தில் ரொம்பவே சூப்பராக விளையாடினாலும் கூட மிடில் ஓவரில் அதிகமான விக்கெட்டுகளை இழந்து பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே தடுமாறின காரணத்தினால கடைசி நேரத்தில் ரொம்பவே பரபரப்பு தொற்றி கொண்டுச்சு. கடைசி ஒரு ஓவருக்கு 9 ரன்கள் தேவை என்ற நிலைமையில அந்த ஓவரை வீசிய மலிங்கா ஒரு பாலுக்கு 2 ரன்கள் தேவை அப்படின்ற இக்கட்டான நிலைமையிலே ரொம்பவே சூப்பராக வீசி விக்கெட் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கோப்பையும் பெற்றுக் கொடுத்துட்டாரு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா கிட்ட இது பத்தி கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து கடைசி ஓவர ஹார்திக் பாண்டியாட்ட தான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்திய அணிக்காக ஒரு சில போட்டிகளில் இந்த மாதிரி ஓவரை வீசியிருக்காரு, அதனால ஹார்திக் பாண்டியாட்ட தான் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் ரஷித் மலிங்கா முதல் 3 ஓவர்களில் அதிக ரன்களை கொடுத்திருந்தாலும் கூட அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அதிக முறை இந்த மாதிரியான போட்டிகளை கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கூட இது போன்று பல போட்டிகளில் வெற்றிகரமா கடைசி ஓவர வீசி வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அவரோட அனுபவம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து மலிங்கேட்ட இந்த ஓவரை கொடுத்தேன். அதற்கு ஏற்றது போலயே அவரோட அனுபவத்தை பயன்படுத்தி எங்களோட அணிக்கு வெற்றியும் பெற்றுக் கொடுத்துட்டாரு. அதே போல கடைசி ஓவர்ல எப்படி ஃபீல்டிங் நிப்பாட்டணும் அப்படின்னு மலிங்காவோட ஆலோசனைக்கு ஏற்பதான் நான் வந்து ஃபீல்டிங் நிப்பாட்டினேன். புல் கிரெடிட்டும் மலிங்காவை தான் போய் சேரும் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே பெருந்தன்மையா பேசியிருந்தாரு. ரோஹித் சர்மா கடைசி ஓவர்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான முடிவை எடுத்ததுனாலதான் அந்த அணி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மாவோட இந்த முடிவை பல கிரிக்கெட் விமர்சகர்கள் பல பேர் வந்து வெகுவா பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தான் இது போன்ற இக்கட்டான சமயத்துல ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிச்சு தன்னோட அணியை வெற்றி பெற வைப்பாரு. தற்போது மகேந்திர சிங் தோனிக்கு எதிரான போட்டியிலே ரோஹித் சர்மா இது போன்ற ரொம்பவே சமயோஜிதமா யோசித்து தன்னோட அணியை வெற்றி பெற வச்சுக்கிறது பல தரப்பினரோட பாராட்டையும் ரோஹித் சர்மா மேல விழுவளவுக்கு செஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.